கோவாவில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான சன்செட் பாயிண்ட் தான் வந்திருக்கோம், வெகட்டார் பீச். இந்த வெகட்டார் பீச்லேருந்து மேலே கிளிஃப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்மையாக இருக்கும். இதே வந்து பக்கத்தில் ஒரு கஃபே இருக்குது, அங்கே வந்து காஃபி குடிக்க வந்து சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. வணக்கம், இன்றைக்கி வந்து கோவாவுடைய 4th day January 1st. நியூ இயர் வந்து கோவாவில் சூப்பராக இருந்தது நேற்று நைட்டு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து எப்பவுமே வெகட்டார் பீச்சில் செலிப்ரேட் பண்ணுவோம். இடையில் வந்து ஒரு 2-3 பிளேஸ் பார்த்துருக்கோம். இப்போ அங்கே கிளம்பிட்டோம், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. செம்ம டிராஃபிக், கோவா ஃபுல்லாக யூஸ்வலாக இல்லாத க்ரௌடு வந்து நேற்று சாயந்தரம் ஆரம்பித்த டிராஃபிக் வந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது ரோட்டில். காரை நாங்கள் ஒரு இடத்துல நிறுத்திட்டு வண்டியே எடுக்கல நேற்றுலேருந்து. சரி, அப்படியே உங்களுக்கு போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 45 minutes ஆகும் வெகட்டார் பீச் போகிறதுக்கு. அங்கேயும் சன்செட் பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும், நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். லாக் பண்ணிட்டு 4 times வந்து இந்த மாதிரி திரும்பி பார்த்ததா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. எப்பயுமே வந்து நியூ இயர் கோவா வந்து சூப்பராக இருக்கும். மற்ற இடம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பசங்களாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க, இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். பாகா பீச் கேலங்கட்லேருந்து நீங்கள் புறப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே தென்னை மரம், நடுவில் வந்து ஒரு 2-3 இடத்துல மேலே ஹில்ஸ் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வெகட்டார் ரீச் ஆகணும்னா போகிற வழியில் வந்து நம்ம ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கோம். இது ரெஸ்டாரண்ட் கம் பார். இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, பியூட்டிஃபுல்லாக ஃபுட்டாக இருக்கட்டும். வெகட்டார் போகிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து இங்கே தான் நின்று சாப்பிட்ருக்காங்க. இந்த இடம் வந்து சென்டரில் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுமே பெருசாக இல்லை. இங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் போகிறீங்கன்னா அந்த சைடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஹட் மாதிரி போட்டு லெஃப்ட் சைடில் சுற்றி வந்து தென்னந்தோப்பு இருக்கும். நம்ம சில்லாக நல்லா மியூசிக்கோட சில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வெகட்டார் போகிற ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நேரோவாக சின்ன ரோடாக தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்து போகணும், ஆப்போசிட்டில் வர வேண்டிய எல்லாமே கோளாராக ஓட்டுவாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. இது வந்து கேக்கிங் பண்ணுறாங்க இந்த இடத்துல, வெகட்டார்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில். இந்த இடத்துக்கு வந்தோம்னா பார்த்தா இங்கே வந்து யாருமே இங்கே இல்லை. மேப் போட்டு வந்தால் இங்கே வந்து வியூஸ் மட்டும் தான் இருக்குது. சரி, அதனால் ரோடெலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் வந்து 2-3 கஃபே இருக்குது. நம்ம வந்து அந்த கஃபேயில் போய்ட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு சன்செட் பாயிண்ட் வந்து கிட்ட வரப்போதுன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக வந்து வெகட்டார் போகணும். ஈவினிங் 6:30 மேலே வெகட்டார் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே போனோம், ஒரு 2 hours அங்கே இருக்க மாதிரி. இப்படியே போகிற வழியில் ஒரு கஃபே இருக்குது, காஃபி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். வெகட்டார் போகிற வழியில் பார்த்தா இந்த எதர்ச்சியான கடை தான் சேலாவி. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ரைட் சைடில் வந்து பேக் வாட்டர்ஸ் மாதிரி கடல் வந்து மிக்ஸ் ஆகிற இடம். இந்த இடத்துல வந்து உட்காந்து எல்லோரும் சில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க நாங்கள் வரும்போது. அதுக்குள்ளே நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே ஃபுல்லாக க்ரௌடு வந்துருச்சு. நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே சூப்பராக கிளம்பி வந்து விளையாடுறதுக்கு இந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இடம் ப்ளசண்ட்டாக இருக்குது. பீச் வியூஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த மேலே இருக்க சர்ஃபேஸோட காற்று மட்டும் தான் உங்களுக்கு அடிக்கும். பீச் மாதிரிலாம் இந்த இடத்துல வியூஸ் வராது, ஏன்னா பேக் வாட்டர்ஸ்னால. இந்த இடத்துல வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் போகிறீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட அந்த ப்ளசண்ட்டாக சைடில் வந்துட்டு ஈவினிங்கில் காஃபி குடிக்கிறதுன்றது வந்து சரியான ஒரு வைபான விஷயம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்க. நம்ம வந்து இப்போது வெகட்டார் வந்துட்டோம், காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நியூ இயரோட ஈவினிங்கிறதுனால செம க்ரௌட் இருக்குது. நம்ம வந்து அப்படியே போவோம். வெகட்டார் பீச் கீழே இறங்குவோம். சன் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய கிளிஃப்லேருந்து கீழே பொறுமையாக இறங்கி போவோம். கிளிஃப் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், பார்த்து இறங்கி நடந்து போனோம். சூப்பராக இருக்குது. மேலேருந்து கிளிஃபில் வந்து அந்த பீச்சை பார்க்குறதுக்கு ரைட் சைட்லேருந்து டபுள்யூ கோவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கிளிஃப்லேருந்து பார்க்குற வியூ வந்து செம்மையாக இருக்கும். சன்செட் டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெகட்டார் வந்து மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். வெகட்டார் பீச் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன், இந்த இடத்துல இறங்கவே முடியல, எப்படி இருக்கு பாருங்கள். கீழே இறங்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் இருட்டாகிற வரைக்கும் தான் வந்து இங்கே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீப் சீலாம் எதுவுமே இருக்காது, நல்லா ரொம்ப தூரம் வரைக்கும் நம்ம உள்ள வரைக்கும் போகலாம். ரொம்ப ஆழமெல்லாம் இருக்காது, செம ஃபன் பண்ணுவாங்க இந்த இடத்துல. நான் வந்து இந்த டைம் போகல, நான் லாஸ்ட் டைம் தான் உள்ள பீச்சில் இறங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள தண்ணிக்குள்ளே போயிருந்தாங்க. சரி, 1 hour தான் டைம் இருக்கே, நம்ம திருப்பிலாம் நிலைய முடியாதுன்னு நம்ம போகல. சரி, ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு 4 பேர் உள்ளே போயிட்டு 1 hour ஜாலியாக அனுப்பிச்சு வந்திருக்காங்க. செமையாக இருக்கும். நீங்கள் வந்து பீச்சில் குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்க.
அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. எல்லோரும் விசில் அடித்து எல்லோருமே வந்து மேலே போக சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே பொறுமையாக ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க. சன்செட்டும் முடிஞ்சு டைம் வந்து அரௌண்ட் 6:45 ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டோம். வந்து சிறப்பாக முடிஞ்சது. இப்போ வந்து ஈவினிங்கில் வகத்தார் பீச் போயிருந்தோம் சன்செட்டுக்கு. அந்த சன்செட் பாயிண்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கோவா வந்தீங்கன்னா வகத்தாருடைய சன்செட் வந்து மறக்காமல் அந்த இடத்துல வந்து ஒரு 2 hours வந்து ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த சைடு இருக்க கஃபேஸாக இருக்கட்டும், அது போகிற வழியில் ஒரு கஃபே சாப்பிட்ருந்தோம், சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கயக்கிங்க்கு ஒரு இடம் இருக்குது வகத்தார்லேருந்து ஒரு 10 to 12 minutes இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு கயக்கிங் போகலான்னு பார்த்தோம். சரி டைம் ஆகிடுச்சு, வகத்தார் க்ளோஸ் பண்ணிடுவோம்ட்டு நாங்கள் அங்கே வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து அந்த சைடு இருக்கிற கிளிஃபில் வந்து ஒரு இடத்துல ஒரு கஃபேயில் வந்து காஃபி சாப்பிட்லான்னு சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருந்தது. அந்த ரெண்டு இடத்தோட லொக்கேஷன் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். கோவா வந்து சூப்பராகவே இருந்தது. நாங்கள் ஒரு 5 days பிளான் பண்ணி வந்துருந்தோம். இது வந்து கோவா நாங்கள் நிறைய டைம் வந்திருந்தாலும் எப்போயுமே இது ஆல்வேஸ் கோவா வந்து நியூ இயருக்கு சிறப்பான இடம். ஆனால் க்ரௌடு தான் இருக்கும். இங்கே வந்து போலீஸு அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபைன் போகிறதுக்கு மட்டும் தான் போலீஸ் இருக்காங்க. மற்றபடி இங்கே இருக்கிற டிராஃபிக் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோ பார்க்கிங் ஃபெசிலிட்டியோ எதுவுமே வந்து அந்த சைடு பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்மளை தான் பார்த்து நிறுத்திக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய வந்து தெஃப்ட்டு பிக் பாக்கெட் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கோவாலாம் வந்தீங்கன்னா எங்கே எல்லா நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணுவாங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் வாங்க, பீஸ்ஃபுல்லாக பீச்சஸ்ஸு பார்ட்டி அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய ஸ்கேம் நடக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க கோவா வந்தீங்கன்னா. ஓகே, உங்களுக்கு கோவா வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னொரு லொக்கேஷனில் இன்னொரு வ்ளாக்ஸில் சந்திப்போம். ஓகே, சியோ, பை, அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை.